ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, பப்ஜி தாங்க, பப்ஜியில் பப்ஜி தாங்க விளையாடுப்பேன். ஸோ மணி பார்த்திங்கன்னா 11 ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் வந்து வாய்ஸ் பண்ணுறேன், சரியா? நான் வந்து அரேனா போட்டிருக்கேன். ஓகே, நல்லாதான் இருக்குது. ஸோ நான் வந்து பப்ஜி லேண்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? ரொம்ப நாள் ஆகுது. பேர் வந்து அம்மா பேரில் தான் இருக்கும், சரியா? ஜஸ்ரின் வந்து எங்கள் அம்மாவுடைய பேர். ஓகே, ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். 1 செகண்ட் முடிஞ்செடுத்து ஸ்டார்ட் மேட்ச். ஓகே, நம்ம வந்து நேராக இந்த வழியாக போவோம். போனால் அங்கே ஒருத்தர் வந்தான், என்னை சுட்டான். அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவனை சுட்டுட்டேன். அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க பையனை நான் வந்து சுட்டு தள்ளிட்டேன். ஸோ அவன் வந்து காலியாட்டேன். நான் தாங்க ஃபஸ்ட்டு கில். ஓகே, நான் தான் ஃபஸ்ட்டு அடித்தேன் கில்லு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க வந்து ஷூட் பண்ணிட்டுருந்தான். ஷூட்டு அவள் வந்து அடி பாவி அப்படி தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன்னா 1 செகண்டில் என்னை காலி பண்ணிட்டாங்க, சரியா? நான் வந்து இந்த வழியே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் டெய்லியும்லாம் விளாட மாட்டேன், கொஞ்சம் நேரம் விளாடுவேன். ஆனால் அப்போது கொஞ்சம் நேரம் விளாடும் போது இங்கே தான் வருவேன், சரியா? ஸோ இந்த வழியாக வந்தால் நம்ம டீம்மேட் நம்பர் 3 வந்து அடிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து இன்னொருத்தன் வந்தான், வந்து என்னை கொஞ்சோண்டு டேமேஜ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அவனை வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டேன். அதுக்கு நான் அவனை ஃபினிஷ் பண்ணால் அவனுடைய டீம்மேட் என்ன ஃபினிஷ் பண்ணிட்டான். ஃபினிஷ் பண்ணோடனே நான் திருப்பி ரீஸ் பண்ணி வந்து அவனை எப்படியாச்சும் ஃபினிஷ் பண்ணுவான் சொல்லி அவனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வேறு ஒருத்தனை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து இந்த வழியாக வந்தால் ஒருத்தர் என்னை சுட்டு காலி பண்ணிட்டான். அதே பொண்ணு என்னை சுட்டி காலி பண்ணிடுச்சு. ஸோ அவளை எப்படியாச்சும் காலி பண்ணணும், சரியா? நான் அப்படின்னு நானே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், சரியா? அப்புறம் வந்து வந்து பார்த்தா எனக்கு பின்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து என்னை காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தொண்டை அப்படி தான் இருக்குது, இன்னுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு வலிக்குதுன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு வலிக்கவே கிடையாது, எனக்கு வந்து வலிக்கவே கிடையாது. எனக்கு வந்து தொண்டையில் வந்து என்ன இருந்தது வலிக்காது, ஆனால் இருமல் வரும் எனக்கு, சரியா? நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன், சரியா? ஹெச்பி அப்போ தான் ஏறிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் ஆல்ரெடி லைட்டாக ஒரு 4-5 ஹெல்த் வச்சுருப்பான் போல். ஒரு 3 சுடலில் வந்து காலி பண்ணிட்டேன் நான். அவனை கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா அவனுடைய கில்லை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவனுடைய கில்லை நான் வந்து திருடிக்கிட்டேன், சரியா? ஸோ நான் வந்து திருப்பி ரீஸ்பான் ஆகி வந்தேனா ஒருத்தர் என்னை சுட்டு ஒருத்தி என்னை சுட்டுருந்தா. ஆக்சுவலி அவளால் என்னை சுட்டுருக்கவே முடியாது. அவள் எப்படி தான் சுட்டாருன்னு எனக்கு தெரிலங்க, சத்தியமாக தெரிலங்க. என்னங்க பண்ணுறதுண்ணா, திருப்பி அவளுங்கள போய் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன்னா. ஓகே, 6 கில் பண்ணிட்டேன், சரியா? 6 கில் பண்ணிட்டு திருப்பி மேலே வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தேங்க. 2 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. 3 பேர் சேர்ந்து என்னை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்திங்க தான் கில் போயிருக்கும், ஆனால் யாருன்னு தெரிலையே. நான் வந்து ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்னை அடிச்சு போட்டான், சரியா? இந்த ஸ்கோப் நான் வந்து ஸ்கேர் எடுத்தேன், இந்த ஸ்கேர். ஓகே, ஸ்கேர் கன் எடுத்திருந்தேன், அது நல்ல கன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேர்னால் நல்ல கன். ஓகே, ஸ்கேர் கிட்டத்தட்ட நல்ல கன் தான். நான் வந்து அப்படியே சைடில் வந்து அதுக்கு வந்து பெரிய ஸ்கோப்லாம் இருக்கும், சரியா? ஐயோ, என்னை சுட்டு தள்ளிட்டாங்களே. 3 பேர் ஒவ்வொரு ஆங்கிளில் நிற்கிறாங்க. ஏன்னா என்னன்னு சொல்கிறது அவங்கள சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். நான் என் கூட சொல்ல முடியலங்க காய்ஸ், இவ்வளோ எப்படியாச்சும் கொல்லணுங்க. நம்ம கொன்று யூ கேன் டூ இட். ஐயோ, என்னங்க பண்ணுறது. அப்படியே இந்த சைடு வந்தால் ரெட் டீம். ஓகே, யாரும் என்ன சுட்டக்கூடாது ப்ளீஸ். அங்கே வந்து அவங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தா இங்கே. நான் இந்த சைடு வந்தேன், இங்கே
ஏவன் சுடுறான் ஏதோ சுடுறான் ஒன்றும் தெரில. இங்கே ஒருத்தி வந்து பாம் போட்டுருந்தா, அதே பொண்ணு தான் பாம் போட்டுருந்தா. நான் கீழே குதிச்சிடலான்னு பார்த்தேங்க, அதுக்கு நினைக்கல வந்து சுட்டு 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 கோடி பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ வந்து ஒரு மீமி தோணுது, என்ன தெரியுமா, சுட்டு காலி பண்ணலான்னு நினச்சி சுட்டு காலி ஆயிட்டீங்களேடா. அப்படின்னா சுட்டு சுட்டுனா கன்று வச்சு சுட்டு தீயை வச்சு சுட்டு எரிஞ்சு காலி ஆயிட்டாங்க. காலி ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, என்ன காலி பண்ண பார்த்தாங்க. அந்த டீம் வந்து 5-5 வச்சு வின் ஆகிருப்பாங்க. என்ன சுட்டு 76 எடுத்துட்டாங்க. சரியா, ஸோ எங்கோ ஏதோ ஒரு பாம்பை போட்டு விட்டா ஒருத்தி வந்து போட்டு விட்டு சரியா சரி என்னங்க பண்ணுறது, அவங்க வின் ஆகிட்டாங்க. ஸோ நான் வந்து 6-6 கிலோதான் கைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. பை பை, டேக் கேர்.